எல்லா விதமான நோய்க்கும் சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, மூட்டு வலி இருக்குது, கை கால வலி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்கு, எல்லா நோய்க்குமே ஒரே மருந்துங்க. இந்த ஒரே ஒரு சூரணம், இந்த சூரணம் தான், இது வந்து இதுக்கு பேரை வந்து பிரம்மச்சூரணம் தான் பேர். தலையெழுத்தையே மாற்றம் அமைட்றாங்க. நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாருமே ஒரு சொல்லாத ஒரு அற்புதமான ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமும் கூட, எல்லா விதமான நோய்க்கும் சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, மூட்டு வலி இருக்குது, கை கால வலி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லா நோய்க்குமே ஒரே மருந்துங்க. இந்த ஒரே ஒரு சூரணம், இந்த சூரணம் தான், இது வந்து இதுக்கு பேரை வந்து பிரம்மச்சூரணம் தான் பேர். தலையெழுத்தையே மாற்றம் அமைட்றாங்க. இது வந்து சித்தர்கள் வந்து ஓலை சொல்லி அந்த சில விஷயங்களை மறைச்சே வச்ச ஒரு அற்புதமான ஒரு மருந்து, அந்தளவுக்கு ஹைலைட்டான ஒரு அற்புதமான ரெமடி. இந்த ரெமடியை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக ஒரு இப்போ சின்ன பசங்க, சின்ன வயசுலே இருக்கிறவங்க, பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தால் இருக்கட்டும், முக்கியமாக பெண்களுக்கு நிறைய இளநரை அதாவது முடி எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ தான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் போவாங்க, இல்லை ஸ்கூல் டுவெல்த்து படிச்சிருப்பாங்க அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் முடியல பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக வெள்ளையாயிடும். இப்போவே டை அடிக்க ஆரம்பிச்சோம், இப்படியும் வேறு எதாவது மாதிரி மருதாடி போடுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே கூட ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். அதே மாதிரி இந்த மருந்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, நம்ம உடம்புல முக்கூற்றம் சொல்லுவாங்க. முக்கூற்றம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம். இந்த வாதம் பித்தம் கம்பப்போ எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, இது இந்த வாத பித்தம் கம்பத்தை சமப்படுத்தும். சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது சார், செரிமான ஆகலை, சொறி சிறங்கு அரிப்பு இருக்குது, லிவர் கம்ப்ளைண்ட் இருக்குது, சரியா மூச்சு இறைக்குது, ரத்த ஓட்டம் சீராக இல்லை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, ஹார்ட் பிளாக் இருக்குது, எனக்கு வந்து ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது, தூக்கம் சரியாக வரல, ஏதோ ஒரு சிந்தனை மைண்டில் ஓடிட்டே இருக்குது, இல்லை தேவையில்லாத பதட்டம் பயம் வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது எல்லா விதமான நோயுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. அந்த அற்புதமான சூரணத்தினுடைய பட்டியல் நான் சொல்கிறேன், அதோடய ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீரகம், அதிமதுரம், லவங்கப்பூ, கருஜீரகம், சதக்குப்பை. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், சீரகம், அதிமதுரம், லவங்கப்பூ, கருஜீரகம், சதக்குப்பை, இந்த அஞ்சு பொருளும் 50 கிராம் எடுத்துங்க. ஒன்று ஒன்றும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா, கொத்தமல்லி சொல்லுவோம் இல்லையா, தனியா வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது ரேஷியோ அளவு. அடுத்து சீன கற்கண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டு 1/2 கிலோ, 1/2 kg. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் முதல்ல லேசாக ரொம்ப தீச்சிடக்கூடாது, லேசாக வறுத்துடுங்க. லேசாக வறுத்துட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு அதை எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இது கூட அந்த கற்கண்டு சொன்னேன் இல்லையா, அந்த கற்கண்டை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு வெயிலில் ஒரு 1/2 hour வெயிலில் காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுங்க. இதை காலையில் மாலை, காலை மாலை, காலை மாலை ரெண்டு வேளை இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு எந்த நோயுமே வராதுங்க. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட்டை சொல்லுங்கள். ப்ராப்பர் ரிசல்ட்டும் இருக்குது. இதை கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. கண் கூட நாங்கள் அந்த பார்த்துருக்கோம். ஸோ நான் அதுக்காக தான் சொல்கிறேன், மீண்டும் இதே போல் ஒரு நல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.